हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग, वेलकम टू अनिता किचन। इनकी वीकेंड संडे, संडे स्पेशल। नम वीटले एप्पोमे न्यू रेसिपी कंडिपा इरुकोम। अंद वरिसैयिल इनकी वंदु ओरु इंटरेस्टान इदुदा, एन्नन्नु केट्टा रागी रवा मसाला दोसा, अदुदा वंदु इनकी स्पेशल, संडे स्पेशल, वीकेंड स्पेशल। अदुदा रोम्ब रोम्ब सूपरा इरुकुम, डेलीशियसा इरुकुम। रागी रवा दोसा, रागी रवा मसाल दोसा। नम सादा मसाल दोसा दा पात्रको, आना इदला रागी रवा दोसा इला मसाल दोसा रव रागी उलुंदु अरेपोल ग्रैंडर अदु मारी अरच्चियुं नींग सेत्तुकला, रवा पोट्टु अदु वेक्कला, अदु मारी ओरु टाइप इरुक्कु। इन्नोरु टाइप वंदु नम्म रवा दोसा कलपोल्ल 1:1:1 अदु मारी रवा மைதாக்கு பதிலா நம்ம கேழ்வரகு அப்புறம் அரிசி மாவு அது மாதிரியும் நீங்க கலந்துக்கலாம். இப்ப அந்த டைப்ல தான் நான் வந்து கலந்துக்க போறேன். இப்ப பாருங்க फ्रेंड्स, நான் வந்து இட்லி மாவே நான் வந்து அதாவது அரிசி மாவு அதுக்கு பதிலா வந்து நான் வந்து இட்லி பேட்டை இட்லி மாவே நம்ம தோசை மாவு இருக்குல்ல அதே கூட சேர்த்துக்கறேன். நீங்க அப்படி இல்ல அப்படினாக்க நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எது இருக்கோ அப்படி அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்ல ரவா தோசை மாதிரி 1:1 ஆவும் சேர்த்துக்கலாம், इडली मावुल कलंदुकलां। अप्पडियुम सेंजिकलां, इडली मावुलये रागी केल्वरग मावु रव अदैयुम कलंदुट्टु अप्पडियुम नम्म सेंजिकलां। एप्पडि वेणालुम नम्मोडैय अंद मावु पेटर वंदु रेडी पण्णिक्कुवोम। नम्म उप्पु सेर्त्तुकलां। इप्प உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து வெச்சுக்கோங்க। நீங்க மசாலா இல்லாம இது மாதிரி தனியா ரவா தோசை செய்யறோம்ல அது மாதிரி நீங்க ராகி ரவா தோசை அதையும் செஞ்சுக்கலாம். நீங்க இதுலயே கொஞ்சம் ஆனியன் போட்டோம்னா ஆனியன் ராகி ரவா தோசை அது மாதிரி எப்படி வேணாலும் நம்ம கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி செஞ்சோம் அப்படினாக்க ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இது ஊறட்டும், அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். இது நம்ம அதுக்குள்ள இங்க பாருங்க, நான் மசாலாக்கு உருளை கிழங்கு வந்து குக்கர்ல வேக போட்டு வெச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஆனியன் சட்னி, ரெட் சட்னி அது ரெடி பண்ணிக்கணும், ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கணும், மசாலா ரெடி பண்ணிக்கணும். அத எல்லாமே இப்ப ரெடி பண்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். फ्रेंड्स, நான் வந்து இங்க பாருங்க ஆனியன் ரெட் சட்னிக்கு இங்க வெங்காயம் வந்து ரஃபா ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வெச்சிருக்கேன், ஒரே ஒரு தக்காளி, அப்புறமா வந்து இங்க மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்து வெச்சிருக்கேன். இங்க வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசால் செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் குட்டியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் பொடி பொடியா, அப்புறம் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து குட்டியா கட் பண்ணி வெச்சிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் சட்னிக்கு, ஆனியன் சட்னிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காய சட்னிக்கு ஆயில் விட்டுர்க்க, நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முளகாய் வந்து லைட்டா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு முழு தக்காளி அப்படியே போட்டுறேன் நான். அப்படியே வந்து மேல் தோல் சுருங்கற வரையில நான் தக்காளி இந்த வெங்காய சட்னி தனி இதாவே நான் போட்டுப்பேன்.
மேல் தோல் வந்து சுருங்கற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு வெங்காயம் வந்து லைட்டா வதக்கி ஆற வச்சி அப்படியே மிக்ஸி ஜார்ல போட வேண்டியதான் வெங்காய சட்னி ரெடி ஆயிடும் பாருங்க फ्रेंड्स வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறோம் லைட்டா வதக்கினா போதும் ஐயோ ஒண்ணு அறிவே இல்ல இங்க பாருங்க கட் பண்ணி போடுவோம் फ्रेंड्स ना வந்து இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வதக்கி எடுத்து பாருங்க தட்டல ஆற வச்சிருக்கேன் அதே கடாயில நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா அதையும் செஞ்சுக்கலாம் இப்போ அதல கொஞ்சமா வந்து oil ஊத்தி இருக்கேன் கொஞ்சமா கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம் கடுகு பொரியட்டும் பாருங்க வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாமே நம்ம இதல வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சி தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இது இதன உடனே மசி போறோம் பாருங்க फ्रेंड्स உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நம்ம फ्रेंड्स நான் தண்ணி ஊத்தி இருக்க கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கேன் கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்துப்போம் பாருங்க இப்போ நம்ம கொத்தமல்லி கீரை லெமன் அது மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதல வந்து நம்ம ஆனியன் சட்னி தேங்காய் சட்னி அது ரெண்டையும் அரைச்சிட்டு வந்தறலாம் नम्मुडैय मसाला रेडी आयिच्चि आनियन चट्नी रेडी आयिच्चि तेंगा चट्नी रेडी आयिच्चि इप्पो इदुक्कु वंदु बटर एडुत्तु वच्चिरुक्केन नानु இங்க பாருங்க நம்மளுடைய பேட்டர் நல்லா பாருங்க ரவை எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இங்க பாருங்க இப்போ நம்ம ஊத்திக்கலாம் தோசை फ्रेंड्स நம்ம ரவா தோசை கரச்சிக்கிற மாதிரி தான் பாருங்க தண்ணியா வந்து நம்ம தோசை மாவு பேட்டர் நல்லா இது மாதிரி தண்ணியா கரச்சிடுங்க கரச்சிட்டு ரவா தோசை விற மாதிரியே நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சம் முருகலாகட்டும் பாருங்க फ्रेंड्स நம்ம சென்டர்ல நம்மளுடைய மசாலா வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த ஒரு சைடு வந்து தேங்காய் சட்னி வெச்சுக்கலாம் நம்ம இதுக்கு சைடிஷே தேவையில்லை நீங்க அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மேல் பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம வெங்காய சட்னி ஆனியன் சட்னி அதையும் வெச்சுக்கலாம் பாருங்க அப்படியே வந்து சிம்லயே வெச்சி முருகலாகட்டும் நல்லா இப்போ பாருங்க இந்த பக்கமும் அதே மாதிரியே நம்ம சென்டர்ல மசாலா வெச்சுக்கலாம் பாருங்க இந்த பக்கம் தேங்காய் சட்னி வெச்சுக்கலாம் பாருங்க ஓரம் எல்லாம் நல்ல முருகலாகுது அதே மாதிரி ஆகட்டும் இப்போ நம்ம இங்க வந்து ஆனியன் சட்னி அது வெச்சுக்கலாம் இப்ப பாருங்க फ्रेंड्स இது அப்படியே நம்ம இத வந்து மடிச்சுடுவோம் இப்ப இது மேல கொஞ்சமா வந்து பட்டர் போடலாம் இப்ப
இப்ப பாருங்க फ्रेंड्स நம்ம ராகி ரவா மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்க பாருங்க உள்ள ஸ்டஃப்பிங் செம்ம சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ல எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு ரெசிபியில நியூ ரெசிபியில உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் फ्रेंड्स थैंक यू बाय।